ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு ஹோம் ஸ்வீட் ஹோம் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஹேர் ஃபால் நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும், அதை எப்படி ரிடியூஸ் பண்ணுறது, அப்புறம் ஹேரை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறது, ஹேர் க்ரோத்தை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, அதான் பார்க்க போகிறோம். இந்த ஹேர் ஃபால்க்கு வந்து நம்ம வேறு எதுவும் செய்ய போகிறதில்ல. நம்ம வீட்டில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அந்த ஷாம்பு வச்சு நம்ம சின்னதாக ஒரு மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் ஒரு சின்ன பவுலில் வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு வெது வெதுப்பான தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம வீட்டில் நம்ம என்ன ஷாம்பு நார்மலாக யூஸ் பண்ணுறோமோ அந்த ஷாம்பு வந்து நம்ம ஹேருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஷாம்பு கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஷாம்பு நம்ம ஆட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளோட அம்மா பாட்டியெல்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து சாதம் வடிக்கிற கஞ்சி தண்ணியில் வந்து தலை குளிச்சுட்டு அதை வாஷ் பண்ணுவாங்க. நல்லா உங்களுக்கு ஹேர் க்ரோத்தும் நல்லாயிருக்கும், நல்லா ஷைனிங்காக இருக்கும். இப்போ நம்மளால் அது மாதிரிலாம் செய்ய முடியாது. நம்ம குக்கரில் வந்து ரைஸ் வைக்கிறோம். ஸோ வந்து நம்ம வீட்டில் பச்சை அரிசி இருந்ததுன்னா அந்த மாவு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம், இதில் மிக்ஸ் பண்ணலாம், இதில் போடலாம். நம்ம அந்த பச்சரிசி மாவு வந்து போட்டுட்டோம். இந்த ஷாம்பூவும் இந்த பச்சரிசி மாவையும் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட வந்து வெந்தயம் வந்து ரொம்ப நம்மளுக்கு குளிர்ச்சி நல்லதும் கூட. இப்போ வந்து வெந்தயம் வந்து நம்ம ஒரு கால் டீஸ்பூன் போல் எடுத்து வச்சுருக்கோம். இதையும் இதில் போட்டுடலாம். முழு வெந்தயமாகவே இருக்கிறது நல்லது, பவுடர் இல்லாமல். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கடைசியாக வந்து நம்ம வீட்டில் நார்மலாக ஆலோவேரா ஜெல் நம்ம நார்மலாக வச்சுருப்போம் எப்பயுமே, அந்த மாதிரி ஆலோவேரா ஜெல் வந்து ஒரு கால் டீஸ்பூன் இதையும் சேர்த்து இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இது நல்லா ஊறட்டும். நம்ம ஹாட் வாட்டரில் வந்து அந்த மெத்தி சீட்ஸ் வந்து வெந்தயம் வந்து நம்ம ஊற வச்சுருக்கிறதுனால சீக்கிரமாக ஊறிடும். ஒரு மணி நேரம் கழித்து இதை நல்லா நம்ம வடிகட்டிடலாம். இது நல்லா வடிகட்டிடுங்க. இதை வடிகட்டிட்டு இதை நார்மலாக நம்ம ஷாம்பு எப்படி போட்டு குளிப்போமோ அதே மாதிரி குளித்தோன்னா நம்மளுக்கு ஹேர் ஃபால் இருக்காது, நல்லா வந்து ஹேர் க்ரோத் அதிகமாக இருக்கும். இந்த பொடுகு தொல்லை இதெல்லாம் இருக்காது, நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும் ஹேர் நம்மளுக்கு. இப்போ 1 hour ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை ஃபில்டர் பண்ணிடலாம். இன்னொரு பாத்திரத்தில் இப்போ நார்மலாக நம்ம வந்து ஆயில் அப்ளை பண்ணி வச்சுட்டு நம்ம ஒரு 1/2 hour ஒரு தேங்காய் எண்ணெய் இதை இல்லைனா நல்லெண்ணெய் ஏதாவது அப்ளை பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் மசாஜ் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம ஹேர் வாஷ் பண்ணிட வேண்டியதான். நல்ல ஹேர் க்ரோத் இருக்கும், ஹேர் ஷைனிங்காக இருக்கும், நம்மளுக்கு ஹேர் ஃபால் இல்லாமல் இருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஹோம் ஸ்வீட் ஹோம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.